ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் நம்மளோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றிருக்குன்றதை பார்க்க போகிறோம். மொத்தம் 10 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னி சுச்சுவேஷனை வச்சு நம்ம லைஃபோடு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் யூ வெளியே போனீங்கன்னா கூட தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ மொபைல் உங்களோட இன்னொரு பர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்பேனியனாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கிறதாகட்டும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஃபோர்த்தாக ஒரு பர்சன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மொபைல் ஃபோன் அங்கே ரீப்ளேஸ் ஆகிடுது. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாண்டது போதும், வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு வந்து அடித்து கூட்டிகிட்டு போவாங்க, டைம் ஆகிடுச்சு 6 மணிக்கு மேலேன்னு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து டிவி முன்னாடியே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் அடுத்தடுத்து இருக்கும், அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் அவங்க வெளியே போவாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை வெளியே போனால் கூட அந்த மொபைல் கேமில், அதாவது மொபைலில் கேம் விளையாடுறதோ இல்லை அவங்களோட கேஜெட்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து லேப்டாப்பில் வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே போனால் கூட மொபைல் ஃபோனோட தான் இருப்பாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்க கூட, மொபைல் அம்மா பொண்ணு இருந்தால் கூட அவங்க ஆளாளுக்கு ஒருத்தங்க சின்ன பொண்ணு கையில் கூட ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. இது இந்த காலத்தில் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. முன்னாடியெலாம் ஃபோட்டோஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு மலை மேலே உட்காந்துருக்க மாதிரியோ இல்லை அருவிக்கிட்ட நிற்கிற மாதிரியோ முன்னாடியெலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்டில், அதாவது கால் ரெண்டும் க்ராஸாக இருக்க மாதிரியும், அந்த அலை வந்து காலை தொடர மாதிரியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் காலாக இருக்கும், இது வந்து வேற ஒருத்தவங்களோட காலாக இருக்கும், ஆனால் அதை அப்படியே க்ராப் பண்ணி உங்களோட கால் மாதிரி கூட இன்ஸ்டாகிராமில் போட்டு டிஃப்ரெண்ட்டான வியூஸ் லைக்ஸை வந்து அள்ளிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஊருக்கு போகிறப்ப என்ன நினைப்போன்னா, கேமரா எடுத்துக்கிட்டோமா, ஸோ தேவையான திங்ஸ் இருக்கா, நிறைய டைம் இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கிட்டோமா, அதை தான் மெயினாக நிறைய பேர் பார்க்குறாங்க. நமக்கு வந்து ஒரு பொருளை விற்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி என் காரை நான் விற்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அடுத்த நாள் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஒன்று டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் போய் சொல்லுவீங்க, இல்லை அவங்கவுங்ககிட்ட கால் பண்ணி ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி வந்து வாங்கக்கூடியவங்களும் உங்களுக்கு அப்பப்போ வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட கார் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக விற்றுடலாம். இந்த OLX-ஆக இருந்தாலும் நெட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ விலை, எத்தனை பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுப்பீங்க. டாய்லெட் போகிறப்போ ஒரு சில பேர் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அப்படியே போனால் கூட ஒருவேளை உங்களுக்கு வந்து பேப்பர், டாய்லெட் பேப்பர் காலி ஆகிடுச்சின்னா சத்தம் போட்டு கூப்பிடுவீங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பேப்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது வந்து நம்மளோட கலாச்சாரத்துக்கு வந்து ஒத்து வராது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூஸ் ஆகும். நம்ம கண்ட்ரீஸில் சொல்லணும்னா, உங்களுக்கு பாத்ரூமில் தண்ணி வரலாம், உடனே வந்து தண்ணியை மோட்டரை போடுங்க அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டாலோ, இல்லை ஒரு மெசேஜில் வந்து சுவிட்ச் ஆன் நீ மோட்டர்னு சொன்னால் கூட அது ஈஸியாக ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனை வந்து பாத்ரூம் கொண்டு போகிறீங்க, அது வந்து ஒரு விதத்து நல்லது கிடையாது. ஏன்னா அது தண்ணியில் உஞ்சு என்ன பண்ணுறது, அதுக்காக தான் வாட்டர் ப்ரூஃப் மொபைல்லாம் வர்றதுக்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃப்யூச்சர்லாம் இப்போயும் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. முன்னாடியெலாம் வந்து சமைக்க போகிறப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து லேண்ட்லைன்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிப்பீங்க, எப்படி வந்து இந்த ரெசிபி பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உடனே கூகுளில் போயிட்டு எப்படி சூப் ரெடி பண்ணுறதுன்னு சும்மா போட்டாலே ஆயிரக்கணக்கில் ரெசிபி வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்று நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் என்ன தான் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்து பண்ணாலும் அம்மா கிட்டே கேட்டு பண்ணுற அளவுக்கு வரவே வராது, அது இந்த காலத்துலேயும் சரி. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று முன்னாடியே லவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு லவ் பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸ்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸு. அதே மாதிரி பார்த்த உடன் காதல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பழைய படத்துலலாம் கூட வந்து இந்த சீன்ஸ்லாம் நிறையா வரும், லவ் அட் ஃபஸ்ட் சைட் மாதிரிலாம். இது வந்து எத்தனை பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு, இந்த பீரியட் ஆஃப் டைம், அதாவது இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே ஈஸியாக ரெண்டு பேருமே வந்து, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு அந்த பார்த்தவுடன் காதல் அந்த மாதிரிலாம் இருக்கிற கலாச்சாரம் வந்து இப்போ
ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் பழகினா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதாகட்டும் இன்ஸ்டாவில் பேசுகிறதாகட்டும் உங்கள் ரெண்டு பேரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த இன்டர்நெட் மூலமாக. ஏன்னா ஒரு ரொம்ப ரெண்டு பேரும் ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ண முடியும், நீங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. இது வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து இன்டர்நெட்டை வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணி டேட் போகிறதாகட்டும் இல்லை மேரேஜ் ஆகிறதாகட்டும் இதெல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பொறுமையாக நடக்கும். ஆனால் இப்போ எல்லாமே டக்கு 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 நடந்துடுது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கிறப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ லைக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லையா என்ன பண்ணுறாங்கிறத கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து அன்லைக் கூட பண்ணிவிடுவாங்க. அதேமே பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா சைட் கூட அடிக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சீரீஸை வந்து ரொம்ப நாள் சேர்ந்து உட்காந்து பார்ப்பீங்க, அது வாரக்கணக்கில் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சீசனையும் மொத்தமாக உங்களோட மொபைல் ஃபோன் கேஜெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு எப்போ தேவை நீங்கள் அந்த மாதிரி அப்போ உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்க. என்ன பிரச்சனைனா அடுத்த சீசன் எப்போ அப்படின்றத மிகப்பெரிய க்வெஸ்சனாக இருக்கும். நீங்கள் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன். உங்களுக்கு பைரேட் அப்படின்ற வேர்டை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு ஞாபகத்தில் வரதை வந்து கடல் கொள்ளையன், அதாவது நம்ம ஜானி டெப் தான் நமக்கு வரும். நம்ம பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் பைரேட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடல் கொள்ளையனாக இருப்பாங்க, இந்த போகிற வழி கடலில் போகிறப்போ அவங்களோட கிட்ட இருக்க பொருள்லாம் பறிச்சிருவாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதே பைரேட்ஸ் வந்து இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக வராங்க, ஹேக்கிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க, உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணிடுறாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்து கடலில் வந்து கொள்ளையடிக்கிறது பற்றாமல் இப்போது உங்கள் ரியல் டைமில் அவங்கள நீங்கள் கண்ணால் கூட பார்க்க முடியாது, ஆனால் உங்ககிட்ட இருக்க பொருளை ஈஸியாக ஆட்டையை போட்டுடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்டர்நெட் வந்து எந்த அளவுக்கு சேஃபோ, எந்த அளவுக்கு நமக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கோ அதே அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நமக்கு ஆபத்தும் இருக்குது, அதையும் தெரிஞ்சு நடந்துக்கணும். நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் புக்ஸ், இப்போது எத்தனை பேர் வந்து லைப்ரரி போகிற பழக்கம் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரியில் போய் தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதாகட்டும் நமக்கு வந்து படிக்கிறது எல்லாமே அங்கே லைப்ரரியில் போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணாலே நீங்கள் லைப்ரரி போவீங்க. ஆனால் இப்போ எல்லாம் புக்ஸில் எல்லாமே இருக்கும் முன்னாடிலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே லைப்ரரி போகிறதில்ல, யாருமே வந்து புக்ஸ் படிக்கிறதே கிடையாது. எல்லாருமே ஃபிங்கர் டிப்பில் இருக்க மாதிரி மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன டேட்டா வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு PDF ஃபார்மெட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் இருக்கிற காலத்தில் வந்து புக்ஸு நியூஸ் பேப்பருக்கு வந்து ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்தளவுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இன்டர்நெட்டுன்றது உங்களோட லைஃப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்குன்றது அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு நாள் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியா நெட்டு ஆன் பண்ணாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு 2 days நீங்கள் கடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எதுனாலும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட்டாக இருப்பீங்க. எதுனாலும் அது உங்களுக்கு வேணும், எந்த ஒரு நீடுமே உங்களுக்கு அதை சார்ந்தே தான் இருக்குது. அதுதான் இப்போ இருக்க லைஃப். பல பேருக்கு வந்து இன்டர்நெட் வந்து அவங்களோட லைஃப்பில் பின்னி பிணைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 10 விஷயங்களை பார்த்துருப்போம், எப்படி வந்து இன்டர்நெட் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஆட்கொண்டிருக்குன்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.